ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நவகிரக தோஷம் ஒரே நாளில் நீங்கணுமா? மயிலாப்பூருக்கு வாங்க. சென்னையில் மயிலாப்பூர் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்க வருவது அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில்தான். ஆனால் கபாலீஸ்வரர் கோவிலை சுற்றி 6 பழமையான, அதிகம் அறியப்படாத சிவாலயங்கள் அருகருகே அமைந்திருக்கின்றன. இந்த 7 சிவாலயங்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் முக்தி பெயரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த 7 சிவாலயங்களுக்குள் நவகிரகத்தோடு தொடர்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவை சென்னையில் சப்தவிடங்க ஸ்தலங்களை போலும் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சப்த ரிஷிகளால் வணங்கப்பட்ட ஸ்தலங்கள் என்பது இதன் விசேஷமாகும். இவை அனைத்தும் மயிலாப்பூர் அருகிலேயே இருப்பதால் ஒரே நாளில் தரிசனம் செய்ய முடியும். இவற்றோடு அப்பர் சுவாமி ஆலயத்திற்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டால் அஷ்ட விரட்டான ஸ்தலங்களுக்கு சென்ற பலனும் கிட்டும் என்பது நம்பிக்கை. மயிலாப்பூர் கடை வீதி பஜார் சாலையில் காரணீஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கிறது ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோவில். மல்லிகை மலர் செடிகள் நிறைந்திருந்த பகுதி என்பதால் இங்கு கோவில் கொண்ட இறைவனுக்கும் மல்லீஸ்வரர் என்றே திருப்பெயர் அமைந்திருக்கிறது. அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீ மரகதவல்லி. பிறகு முனிவர் வழிபட்ட தலம் இது. மரகதவல்லி சமேத மல்லீஸ்வரரை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் பிள்ளைகளும் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்திருக்கோவில் இறைவனான மரகதவல்லி சமேத மல்லீஸ்வரர் வித்யா காரகன் எனப்படும் புதனின் அம்சமாக திகழ்கிறது. இவரை புதன்கிழமைகளில் வழிபட புத கிரகங்கள் தோஷங்கள் விலகும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.